நடந்து முடிந்திருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்றன. கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய நல்லாசியோடு கோவை மாநகராட்சி மற்றும் 7 நகராட்சிகள், 33 பேரூராட்சிகள் என கோவை வருவாய் மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கழகத்தினுடைய வேட்பாளராகவும் மற்றும் தோழமையினுடைய வேட்பாளராகவும் களத்திலே போட்டியிட்டவர்கள் அவர்களுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பான கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன. நாளை நாம் என்னென்ன நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது இப்பொழுது அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி இங்கே கோவை மாவட்டத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைப்பதற்காக சில முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். நேற்று ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வார்டுகளுக்கும் 3க்கும் மேற்பட்டோர் அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வர வேண்டும் என்று அவருடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஆக இதன் மூலமாக அவர்கள் நாளை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வன்முறையை கலவரத்தை தூண்டிவிடுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பது தகவல் வரப்பட்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய வேட்பாளர்களுக்கும் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற முகவர்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாளை எந்த விதமான வன்முறைகளுக்கும் இடம் தராமல் அவர்கள் வன்முறையில் இறங்கினாலும் நாம் அதை பொறுத்து கொண்டு வாக்கு எண்ணிக்கையில் முழு கவனத்தை செலுத்திட வேண்டும் என்று இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றோம். எனவே கோவை மாநகராட்சியினுடைய 100 வார்டுகளும் 7 நகராட்சிகள், 33 பேரூராட்சிகள் என ஒட்டு மொத்தமும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். கோவை மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், 7 நகர்மன்றத்தினுடைய தலைவர், துணைத்தலைவர், 33 பேரூராட்சியினுடைய தலைவர், துணைத்தலைவர் என அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் செய்த சாதனைகளுக்கு ஒரு மணிமகுடமாக கோவை வாக்காளர் பெருமக்கள் இந்த வெற்றியை வழங்கியிருக்கின்றார்கள், வாக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள். நாளை அதற்கான வாக்கு எண்ணிக்கையிலே வெற்றி சான்றிதழை நிச்சயமாக பெறுவார்கள். வாக்கு பதிவு அன்னைக்கு ஒன்று வேட்பாளர்கள் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்குள்ளே போகலாம், அல்லது வேட்பாளரால் நியமிக்கப்பட்ட முகவர்கள் அந்த வாக்குப்பதிவு மையங்களுக்குள்ளே போகலாம். ஆனால் இரண்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என்பது பார்த்தீங்க, இது வந்து முற்றிலும் தவறானது. யார் அதிகாரத்தை கையில் எடுத்து வாக்குப்பதிவு மையங்களுக்குள்ளே போனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதேபோல் வந்து வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறக்கூடிய சூழலில் அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தை ஒரு தனியார் மண்டபத்தில் வரவழைச்சு அந்த கூட்டத்தில் இன்னும் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வியப்பாக இருந்தது. கூட்டம் தொடங்கும் பொழுது எல்லோரும் செல்ஃபோனை வெளியில் வச்சு வந்திருக்கேன்னு சொன்னாங்களாம். அதற்கு பிறகு முன்னால் பின்னால் ரெண்டு சைடும் பார்த்து அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்காங்களான்னு உறுதி செய்யுங்கானாங்களாம். அதற்கு பிறகு அந்த மண்டபத்தினுடைய கதவுகள்லாம் அடைக்கப்பட்டு அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு வார்டுக்கு 100 பேர் அளவிற்கு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வர வேண்டும், முழுவதுமான வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அங்கே இருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லியிருக்காங்களாம். ஆக வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வேட்பாளர்கள் முகவர்கள் வருவாங்க, வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வெற்றி சான்றிதழை பெறுவாங்க. இதுதான் வழக்கமான தேர்தல் நடைமுறைகள். ஆக ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு முன்பாக ஆயிரக்கணக்கில் அங்கே வரவழைத்து வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்காக எதிர்கட்சி திட்டமிட்டிருக்கின்றன. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய கட்டளை, வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு எப்படி ஒரு அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு சுமூகமாக நடைபெற்றதோ அதே போல் வாக்கு எண்ணிக்கையும் அமைதியாக நடைபெற வேண்டும், அதற்காக நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பை அதிகாரிகளுக்கு கொடுத்திட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய வேட்பாளர்களும் சரி, அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற முகவர்களும் சரி, வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைதியான சூழலில் வாக்கு எண்ணிக்கைக்கு பொறுப்பேற்று அங்கே செயல்படுவார்கள். நீங்கள் எல்லாருமே நேற்று வந்து முழு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பார்த்தீங்க, எந்த இடங்கள்லையாவது சிறு சிறு சம்பவங்கள் கூட கிடையாத அளவிற்கு இல்லாத அளவிற்கு ஒரு அமைதியான வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. சில இடங்கள், ஒரு சில இடங்கள், குறிப்பிட்ட இடங்களில் ஒரு சிறு சம்பவங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் அது எதிர்க்கட்சியால்
ஏற்படுத்தப்பட்ட அந்த சம்பவங்கள் தான். வாக்கு பதிவு மையங்களுக்கு யார் யார் போகணுமோ அவங்கள தவிர தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த மையங்களுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய முகவர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது குறித்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதுபோன்ற சூழலில் தான் ஒரு சில ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும் அவர்கள் அத்துமீறி சென்றதால் அங்கே எங்களுடைய முகவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதையால் வாக்குப்பதிவும் அமைதியாக நடைபெற்றது, வாக்கு எண்ணிக்கையும் நாளைக்கு அமைதியாக நடைபெற இருக்கின்றன. எனவே அதிகாரிகளை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையங்களை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தவரை சொன்னால் அது எதிர்க்கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சம்பவங்கள் தான். வாக்கு பதிவு மையங்களுக்கு யார் யார் போகணுமோ அவங்கள தவிர தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த மையங்களுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய முகவர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது குறித்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதுபோன்ற சூழலில் தான் ஒரு சில ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும் அவர்கள் அத்துமீறி சென்றதால் அங்கே எங்களுடைய முகவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதையால் வாக்குப்பதிவும் அமைதியாக நடைபெற்றது, வாக்கு எண்ணிக்கையும் நாளைக்கு அமைதியாக நடைபெற இருக்கின்றன. எனவே அதிகாரிகளை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையங்களை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தவரை வாக்கு எண்ணிக்கை விரைவாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். எனவே இப்போ கோவை மாநகராட்சி பார்த்திங்கன்னா இப்போ 10 அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அறைக்கு 14 டேபிள்கள் அமைச்சிருக்காங்க. ஒரு அறையில் 10 வார்டுகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதே போல் 7 நகராட்சிகளும் 33 பேரூராட்சிகளும் ஒரு விரிவான ஏற்பாடுகளை இங்கே தேர்தல் ஆணையர் தேர்தல் அதிகாரிகள் செய்திருக்கின்றார்கள். எனவே வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை அமைதியாக சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன, முழு பாதுகாப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் வாக்கு பதிவு எந்திரங்கள் வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த பகுதிகளுக்கு நேரத்தெல்லாம் போய் பார்த்தீங்க, 3 அடுக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குது. எந்த அளவிற்கு வந்து தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைகள் உட்பட எவ்வளவு முழுமையான பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உங்களால் உணர முடிகிறது. கண்டிப்பாக ஒரு நேர்மையான, நியாயமான, ஒரு நடுநிலையான தேர்தலை இங்கே தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கின்றன. நேற்று எதிர்க்கட்சி போட்ட அந்த கூட்டம் அல்லது அந்த கூட்டம் சம்மந்தப்பட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் உள்ளே இருந்தீங்க, நான் பேசினேன். எங்கள் கூட்டத்தில் எல்லோரும் எங்கள் தோழமையக்கள் எல்லோரும் பேசுனாங்க. நீங்கள் எல்லோரும் உள்ளே இருந்தீங்க. நாங்கள் எந்த ரகசிய கூட்டங்களும் போடலை, ரகசிய உத்தரவுகளும் எங்கள் நிர்வாகிகளுக்கும் எங்கள் வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பிறப்பிக்கலை. ஆனால் எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசிய கூட்டங்கள் நடந்திருக்கு. யாராவது அந்த செய்திகள் அது குறித்து வெளியிடுவீங்கன்னு பார்த்தேன், எந்த விதமான செய்திகளும் வரல. அந்த ரகசிய கூட்டங்கள் என்ன பேசுனாங்க, எதுக்கான அந்த ரகசிய கூட்டம், ஏன் அப்படி ஒரு ரகசிய கூட்டம் நடத்தணும், ஏன் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லணும், செல்ஃபோன்லாம் வெளியே வைக்க சொல்லணும், அப்போ அதனுடைய உள்கருத்து என்ன இருக்குது, அது சம்மந்தமான செய்திகள் நீங்கள் எதுவும் வெளியிடுவீங்கன்னு பார்த்தா வெளியிடல. இருந்தாலும் வரக்கூடிய நாளை என்பது வாக்கு எண்ணிக்கை என்பது ஒரு அமைதியாக நடைபெற வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி கண்டிப்பாக தேர்தல் நடத்துகின்ற அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவங்ககிட்ட யாருக்கிட்ட அடையாள அட்டை இருக்குது, எந்த அடையாள அட்டையை வச்சு அவங்க உள்ளே போனாங்க, எப்படி போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளை போய் வந்து உள்ளே அவங்க கேள்வி கேட்க முடிஞ்சது, யார் அதை செய்தி வெளியிட்டீங்க, தெரியாமல் நான் கேட்குறேன். ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாக்குச்சாவடி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சட்டத்தை மீறி ஒரு நடைமுறையை பின்பற்றுகின்ற பொழுது இன்னுமே வந்து எதிர்க்கட்சியினுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, நாங்கள் என்ன சொன்னாலும் அதிகாரி கேட்கணும், நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்போ நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தேர்தலை நியாயமாக நடத்தணும், வாக்கு எண்ணிக்கை நியாயமாக நடக்கணும், அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் முகவர்கள்லாம் முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும்னு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. அதனால் அமைதியான தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றன, அமைதியான வாக்குப்பதிவு நடந்து முடிக்கும் முடியும், அதற்கு முழு ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கோம். அந்தந்த பகுதிகளில் நீங்கள் எல்லாருமே நேற்று வந்து முழு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பார்த்தீங்க, எந்த இடங்கள்லையாவது சிறு சிறு சம்பவங்கள் கூட கிடையாத அளவிற்கு இல்லாத அளவிற்கு ஒரு அமைதியான வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. சில இடங்கள், ஒரு சில இடங்கள், குறிப்பிட்ட இடங்களில் ஒரு சிறு சம்பவங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் அது எதிர்க்கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சம்பவங்கள் தான். வாக்கு பதிவு மையங்களுக்கு யார் யார் போகணுமோ அவங்கள தவிர தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த மையங்களுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய முகவர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது குறித்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதுபோன்ற
சூழலில் தான் ஒரு சில ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும் அவர்கள் அத்துமீறி சென்றதால் அங்கே எங்களுடைய முகவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதையால் வாக்குப்பதிவும் அமைதியாக நடைபெற்றது, வாக்கு எண்ணிக்கையும் நாளைக்கு அமைதியாக நடைபெற இருக்கின்றன. எனவே அதிகாரிகளை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையங்களை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தவரை, வாக்கு எண்ணிக்கை விரைவாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். எனவே இப்போ கோவை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இப்போ 10 அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அறைக்கு 14 டேபிள்கள் அமைச்சிருக்காங்க. ஒரு அறையில் 10 வார்டுகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதே போல் 7 நகராட்சிகளும் 33 பேரூராட்சிகளும் ஒரு விரிவான ஏற்பாடுகளை இங்கே தேர்தல் அதிகாரிகள் செய்திருக்கின்றார்கள். எனவே வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை அமைதியாக சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன, முழு பாதுகாப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் வாக்கு பதிவு எந்திரங்கள் வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த பகுதிகளுக்கு நேரத்தில் போய் பார்த்தீங்க, 3 அடுக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குது. எந்த அளவிற்கு வந்து தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைகள் உட்பட எவ்வளவு முழுமையான பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உங்களால் உணர முடிகிறது. கண்டிப்பாக ஒரு நேர்மையான, நியாயமான, ஒரு நடுநிலையான தேர்தலை இங்கே தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று இருக்கின்றன.